ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கோடநாடு கொலை விவகாரம் குறித்து எடப்பாடி பழனிசாமி இதில் ஈடுபட்டிருக்கிறதா பல தகவல்கள் வந்துட்டுருக்கு. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக எதிர்கட்சி மட்டும் இல்லாமல் கமலஹாசன் இன்னும் நிறைய கட்சிகள்னு பல தரப்பினரும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான கருத்துக்களையும் எடப்பாடி பழனிசாமி இந்த விவகாரம் குறித்து சரியான விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி இந்த விவகாரம் குறித்து எந்த ஒரு சரியான விளக்கமும் கொடுக்கல. அதற்கு மாறாக தொடர்ந்து இந்த வழக்கு சம்பந்தமாக விசாரணை நடத்திட்டு இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவங்க கிட்ட இருக்க போலீஸ் இலாக்காவை நிர்வகிக்க கூடாது, அப்பதான் போலீஸ் வந்து முறையா வந்து அவங்க கிட்ட விசாரணை நடத்த முடியும். இந்நிலையில எடப்பாடி மீதான வழக்கை உயர்நீதிமன்ற மூத்த நீதிபதிகள் கண்காணிக்கணும் அப்படின்னு வந்து தினகரன் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.